திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவர் ஒருவடி வேலும் கடம்பும் தடம் புயம் ஆறிரண்டும் மறுவடிவான வதனங்கள் ஆறும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என்னுள்ளம் குளிர குதி கொண்டவே யாம் ஊதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணவீர் நாமேல் நடவீர் நடவீரினியே. என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, வாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, குவளை கன்னி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. எல்லாம் அல்ல அந்த வள்ளி மணவாளது வற்றாத கருணை நலத்தாலே அனைத்து அடியார் பெருமக்களை இந்த இணைய வழியாக சந்திப்பதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் என்னுடைய தாத்தாவும் குருவும் ஆகிய வள்ளல் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர்களுடைய சிறந்த தினம் என்று சொல்ல வேண்டும். ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு மரபு உண்டு. அதனால்தான் தொல்காப்பியத்திலேயே மரபியல் என்று ஒன்றை வைத்து தமிழர்கள் ஆராய்ந்திருக்கிறார்கள். எந்த நேரத்தில் எந்த சொல்லை சொல்ல வேண்டும் என்கின்ற பொருத்தமான ஒரு வழிகாட்டுதலை நமக்கு தமிழர்கள் வழங்கியிருக்கிறார்கள். நம் தமிழ் சான்றோர்கள் பெரியவர்கள் அவர்கள் மறைவார்களேயானால் அவர்களை எல்லாம் மறைந்தார்கள்னு சொல்லக்கூடாது. அதுக்கு ஒரு மரபு உண்டு. சபை நாகரிகம் என்பது உண்டு. ஞானியார் சுவாமிகள் ஒரு முறை அவர்கள் சொற்பொழிவாற்றி கொண்டிருக்கும் பொழுது ஆறுமுகநாவலர் அவர்கள் மறைந்த செய்தி, ஒடுங்கிய செய்தி அவர்களுக்கு காதுகளில் எட்டியது. அப்போது அவர் மேடையில் பேசிக்கொண்டே இருக்கும்போது அவர் என்ன சொன்னார் என்றால், நாம இருந்தால் அதை வந்து உடனடியாக இப்படி சொல்லியிருப்போம், அவர் மறைந்து விட்டார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்க வாய்ப்புண்டு. அவர்கள் ஞானிகள். ஞானியார் சுவாமிகள் மிகப்பெரிய அற்புதமான ஞானி. அவர்கள் அற்புதமாக அதை சபை நாகரிகத்தோடு மங்கள சொல்லாக சொன்னார்கள். ஆறுமுக நாவலர் இருந்தாராயினார் என்று சொன்னார்கள். என்ன ஒரு நுண்மான் நுழைபுலம். சொல்ல வேண்டிய செய்தியை சிறப்பாக மரபு மாறாமல் அழகாக அதை எடுத்து சொல்லக்கூடிய அந்த பாங்கு இருக்கிறதே, அது ஞானிகளுக்கே உரியது. அப்படி அருளாளர்கள் மிகப்பெரிய ஞானிகள் எல்லாம் அவர்கள் வந்து இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகை அடைந்தார்களே ஆனால், இறைவன் திருவுருவை அடைந்தார்களே ஆனால், அவர்களை இறந்தார்கள் என்று சொல்லுவது சரியான சொல் உபயோகம் அல்ல. அது மட்டுமல்லாமல் அவர்கள் நினைவு தினம் என்று சொல்லுவதும் சரியான சொல் அல்ல. அவர்கள் சிறந்தார்கள், சிறந்த தினம் என்கின்ற வகையிலே, அதனால்தான் குரு பூஜை என்று சொல்லி அவர்களுக்கு நாம் வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே வாரியார் சுவாமிகள் அவர்களுடைய குரு பூஜை, சிறந்த தினம், இன்றைய தினம் என்கின்ற அந்த அளவிலே அவர்களை பற்றிய ஒரு சில வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று அன்பர்கள் நட்பு வட்டத்திலே அன்போடு கேட்டுக்கொண்டதன் பேரில் இந்த கொரோனா காலத்திலே அதனை நேரடியாக செய்ய முடியாமல் போனாலும், செய்ய இயலாமல் போனாலும், நமக்கு வாய்த்த வரமாக இப்பொழுது இருக்கக்கூடிய இணைய வழி என்பது அனைவரையும் இணைக்கும் வழியாக இருக்கிறது. அந்த இணைய வழியிலே அவர்களை பற்றி ஒரு சில சிந்தனையை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்திலே அமைந்துதான் இந்த காணொளி. நான் அதிக நேரம் அவர்களை பற்றி, வாரியார் சுவாமிகளை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய தாத்தா அவர்கள் நிறைய சொல்லலாம். அவர்கள் அதாவது அது ஒரு மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம். அவர்கள் அவர் ஒரு நல்ல பல்கலைக்கழகம்னே உடனே எனக்கு ஒரு நினைவு போய் தட்டுகிறது. பல்கலைக்கழகம் நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம் என்று சொல்லுவார்கள் இல்லையா. அது வாரியார் சுவாமிகளுடைய குடும்பமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம். தான் உண்மைதான். என்ன காரணம்னா, அவரோடு உடன் பிறந்தவர்கள் 11 பேர். அப்போ அவர்கள் நீங்க அப்போ அவர்களுக்கு உறவுகள், அந்த உறவுகளுக்கு பிறந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேரப்பிள்ளைகள் அவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையில இருப்போம். நிறைய பேருக்கு அந்த பேரப்பிள்ளைகள் அவர்தான் அவருடைய பேரப்பிள்ளைன்னு தெரியறது கூட வாய்ப்பு இருக்காது. அப்படி அவ்வளவு பெரிய அந்த குடும்ப விரிவு என்கின்ற அமைப்பிலே அமைந்தார்கள்.
அப்படி அந்த வகையிலே சிறியேனும் அந்த குடும்பத்தினுடைய ஒரு பகுதியாக அமைத்து கொடுத்த அந்த இறை திருவருளுக்கு நான் மிகப்பெரிய நன்றிகளையும் வந்தனத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லைனா இவ்வளவு பெரிய ஒரு மகான் அவருடைய உறவாக இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுதே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமிதமும் விம்மிதமும் ஏற்படுகிறது. என்னுடைய தந்தையார் அவர்களும் என்னுடைய தாத்தா அவர்களும் மாரியார் சுவாமிகளோடு இணைந்து பணியாற்றிய பகுதியெல்லாம் நினைத்து பார்க்கும்பொழுது மிகப்பெரிய இன்பத்தையும் ஒரு ஒரு மகிழ்ச்சியும் தருகிறது. அவர்கள் அது நான் சொன்னது போல ஒரு அறிவு பல்கலைக்கழகம். அவர்கள் தொடாத பகுதிகள் இல்லை. எதை ஒன்ற எந்த ஒன்றையும் சொல்லுகின்ற நயமும் சொல்லுகின்ற விதமும் வந்து இதுவரை அதற்கு முன் இருந்த சொற்பொழிவாளர்களும் சரி அவருக்கு பின் வந்த சொற்பொழிவாளர்களிடம் அந்த நயத்தையும் அந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா தி பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்று சொல்லுவார்கள். அது மாதிரியான புத்தி கூர்மை என்பதை நாம் வந்து மற்ற பேச்சாளர்களிடத்திலே இந்த அளவிற்கு பார்க்க முடியும். அதுதான் இப்ப நான் உடனே அந்த மற்ற பேச்சாளர்களை குறை சொல்வதாக இல்லை. ஏன்னா அது அப்படி சொல்லுவது வந்து சரியாக இருக்காது என்று என்னுடைய தாத்தாவும் என்னுடைய அப்பாவும் வந்து சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க இல்லையா. அப்போ அவர்களை நாம் குறைத்து மதிப்பதில்லை. ஆனால் இவர்களுடைய புத்தி கூர்மையை அளவுக்கு பார்க்கும் பொழுது வியப்பாக இருக்கிறது. அவர்கள் மற்றவர்களிடத்திலே அந்த அளவுக்கு நாம் பார்க்க முடியவில்லை என்பது வந்து அது நம்மளுடைய குறைபாடு மட்டுமல்ல, அது அவருடைய பெருமை, மாரியார் சுவாமிகளுடைய பெருமை. அற்புதமான அந்த சமயோஜிதமாக பேசக்கூடியது ஒரு ஓமை என்று சொன்னார். அதாவது ஒரு ஒரு விஷய ஒரு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த செய்தியை எப்படி தெள்ள தெளிவாக அவர் கொள்வாருடைய மனதிலே ஏற்றுவது என்பது அவர்களுக்கு கைவந்த கலை. நன்னூல் இலக்கணம் சொல்லும், கொள்வான் கொள்வகை அறிந்து இடுதல் சொல்லித்தரணும்ட்டு ஆசிரியர் இலக்கணம் சொல்லும். இது வந்து செவி அந்த அந்த இலக்கண நூற்பாவிலே செவி வாயாக நெஞ்சு கலனாக அப்படின்ற வார்த்தைகள்லாம் வந்து அது உண்மையாக அந்த அவருடைய அவருடைய செய்திகள் நம்முடைய செவி வழியாக நெஞ்சு கலனாக அதில் போய் சேர்ந்து என்றென்றைக்கும் தங்கி நிற்கக்கூடிய வகையிலே அவர்கள் அந்த வார்த்தை அந்த செய்திகளை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அது அவருடைய மிகப்பெரிய திறம். அது அவர் அவருடைய ஒவ்வொரு சொற்பொழிவும் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு எலைட் பீப்புளுக்கு மட்டும்தான் புரியும் அப்படின்ற மாதிரியெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு மிகப்பெரிய அருள் பயங்கரமான அதிகமான நூல்களை கற்ற ஒரு பெருமகனாருக்கும் ஒரு பாமரனுக்கும் ஒரே மேடையிலே ஒரே மேடையிலே ஒரே கருத்திலே பல விஷயங்களை சொல்லி எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாங்கு வாரியார் சுவாமிகளிடத்திலே இருந்தது. கொள்முதல் என்பது எல்லோருக்கும் இருக்கும், ஒரு பாமரனுக்கும் இருக்கும், படித்த பண்டிதருக்கும் இருக்கும், மிகப்பெரிய அறிவாளிக்கும் இருக்கும். எந்த வகையில இருந்து வந்தாலும் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே அந்த கொள்வகையை கொள்முதலை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் வாரியார் சுவாமிகள். அதுல ரொம்ப முக்கியமா நான் அவரை பத்தி வியந்து சொல்லுவது என்பது சிறிய அளவிலே அவர்களுக்கு ஏணி வைத்தாலும் எட்டுவது என்பது இல்லாத ஒரு இதுவாக இருந்தாலும் பார்த்து வியந்தது என்பதை நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் இல்லையா. பார்த்து வியந்தது, அதாவது இப்படி ஓமை சொல்ல முடியுமா ஒருவரால் என்று நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாது. ஒரு ரொம்ப ரொம்ப யதார்த்தமான ஒரு கேள்வி. அவரு வாரியார் சுவாமிகள் கிட்ட ஒருத்தர் வந்து கேள்வியை கேட்கிறாங்க, இந்த கல் இதுவரைக்கும் அந்த சிற்பி செய்கின்ற போது அது கல்லாக இருக்கிறது, ஒரு குடமுழுக்கு செய்த உடனே அது எப்படி ஆண்டவனாக நம்ம பார்ப்போம் என்று அவர்கள் எப்படி பார்க்க முடிகிறது, அது எப்படி அது நிகழ்கிறது என்று அந்த வகையில் ஒரு கேள்வி கேட்டார். அவர் ஒரு அதுக்கு அது இலக்கிய ரீதியாகவும் மற்ற இதெல்லாம் விளக்கம்லாம் சொன்னிருந்தாலும் அவர்களுக்கு அதுக்கு அவருடைய அறிவு திறனுக்கு அதெல்லாம் பொருந்து இருக்கும். ஆனாலும் ரொம்ப சமயோஜிதமாக ஒரு ஓமையை சொன்னார். வெள்ளைத்தால் கரன்சி நோட்டாக மாறுவது போல சிற்பி செய்த சிலை என்பது குடமுழுக்கு பின்னாகே ஒரு பின்னாலே ஒரு கடவுளாக நாம் வணங்குகின்ற நிலை மாறுகிறது என்று சொல்லுகின்ற இது இது என்னைக்கு மறக்க முடியாது நம்மால. ஒரு வெள்ளைத்தாள் தானே ஒரு நமக்கு ஒரு ரூபா நோட்டாக மாறுகிறது. அப்போ ஒரு கல்லாக இருந்ததுதான் ஆண்டவனாக நமக்கு கண்முன்னாலே மாறி நிற்கிறது
இது அது வந்து நீங்க என்ன ரொம்பவும் இருக்கக்கூடிய எல்லா நூல்கள் மேற்கோள்லாம் காமிச்சு எல்லாருக்கும் சொன்னாலும் கூட அது அவர்கள் முடியும், ஆனா அது போய் அந்த அளவுக்கு மனதில தைத்து நிற்காது. ஆனால் இந்த ஒரு ஓமை சொல்லிக்கிட்டே போகலாம். அவர்கிட்ட ஒரு ஒருத்தர் கேட்குறாங்க, பெரியவர்களுடைய நட்பும் சிறியவர்களின் நட்பும் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி ஒரு சாமியோட கருத்து சொல்லுங்க அப்படின்னு. ஒரு நிறைய விஷயங்கள் நம்ம ரொம்ப சுலபமாக ஒரு வார்த்தையை சொன்னார் அப்படின்னா, சிறியவர்களுடைய நட்பு காலை வெயிலில் படுகின்ற நிழல் போல, பெரியவர்களோடு இணைந்திருக்கக்கூடிய நட்பு மாலை வெயிலில் விழுகின்ற நிழலை போல அப்படின்னாரு. அவர் கேட்டவருக்கு அது கொஞ்சம் அப்படியே வியந்து போய் நிற்கிறாரு. அவர் உடனே சொன்னார், காலை வெயில் இருக்கும்போது என்ன ஆகும்னா நீங்கள் அந்த நிழலை கவனிச்சிங்கன்னா, நீங்கள் கூட இப்போ நம்ம கவனிக்கலாம், காலை வெயில் நிழல் கவனிச்சிங்கன்னா அது நம் காலுக்குள்ளே விழுந்து நிற்கும். அப்போ அது சிறியவர்களுடைய நட்பு ரொம்ப நாள் நீடிக்காதுன்னு அர்த்தம். அதே நேரங்களில் மாலையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிழல் நீண்டு இருக்கும். அப்போது அந்த அது போல் பெரியவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு நட்பு ரொம்ப நீண்டு இருக்கும்னு அர்த்தம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய பாங்கு இது வந்து ரொம்ப இயல்பான ஒன்று. நாம் அன்றாட வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், நம்மால் அதை தொடர்பு படுத்தி பேசக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தருகிறது. இவ்வளவு ரொம்ப எளிமையா இது நம்ம வேற அவருடைய திறமைக்கு என்னவோ சொல்லியிருக்கலாம், ஆனா ரொம்ப இயல்பா ஒரு சின்ன குழந்தை கூட அதை வந்து புரிந்து கொள்ள முடியும். அது போல அதுல இருக்கக்கூடிய ஒரு கருத்துக்களை எல்லாம் பெரிய பண்டிதர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அற்புதமாக அது எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாங்கு. இப்படி அவர்களை வந்து அவர்களுடைய சொல்லும் செயலும் ஒத்து இருந்தது. ஒரு இடத்தில் கூட அவர்கள் அவர்களுடைய சொல் மீறி அவருடைய செயல் அமைந்தது கிடையாது. ஒவ்வொரு செயலும் அவ்வளவு அறிவார்ந்த அடிப்படையிலையும் பண்புக நலன்களோடும் ஒரு கருணை நலத்தோடும் தான் இருந்திருக்கிறது. ஒரு அவர்கள்கிட்ட நீங்க வந்து அவர் சொற்பொழிவுகள் நடத்தும் பொழுது அவர்களுக்கு நிறைய பொருட்கள் அதெல்லாம் வந்து பரிசுகள் அவர்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் அவர் அந்த பொருட்கள் அத்தனையும் அவரே வச்சுக்க மாட்டார். கொடுத்த உடனே வாங்கிப்பார். ஆனாலும் அதை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று பார்த்து அதை கொடுத்து விடுவார், அவரே வச்சுக்க மாட்டார். அவர் அப்படியே வச்சிருந்தாருன்னா அவர் இந்நேரத்துக்கு மிகப்பெரிய செல்வந்தராக இருந்திருப்பார். ஆனால் அந்த செல்வம் இது நிலையான செல்வம் அல்ல, அழிந்து போகக்கூடிய செல்வமாக இருக்கும். அவர் பெற்றிருக்க செல்வம் என்பது என்ன? நிலையான நித்திய முத்தி என்கின்ற அந்த அற்புதமான முருகப்பெருமானுடைய திருவடி நிழல் அவருக்கு கிடைத்திருக்கிறது. அதுதான் அழியாத செல்வம், நிலைத்த செல்வம். அதை அற்புதமாக அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்றால் அதற்குரிய காரணம் என்னன்னா, அவர்கள் வாழ்க்கையிலே அவர்களுடைய வாழ்க்கையை நடத்திய முறை, அந்த பண்பு நலன்கள், எந்த ஒன்றையும் அவர்கள் வந்து தனக்கு வேண்டும் என்று விரும்பி வைத்து கொண்டதே கிடையாது. ஒரு குழந்தையையும் வந்து ஊக்கப்படுத்தி அந்த அடுத்த தலைமுறைக்கு பல விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாங்கு இது வந்து இன்னும் சொல்ல போனால் இதுவரை நடந்த சொற்பொழிவாளர்களுடைய சொற்பொழிவுகளிலே கூட நீங்கள் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பை வாரியார் சுவாமிகள் செய்தார்கள். என்னவென்றால், கேள்வி கேட்டு குழந்தைகளை ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு பரிசு கொடுத்தார்கள். இப்படி இதுவரை எனக்கு தெரிந்தவரை வந்து நான் பார்த்தது கிடையாது. அது அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு கொடை. ஒரு சொற்பொழிவாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் வாழ்ந்து காட்டிய ஒரு முறை அது. அடுத்த தலைமுறைக்கு தான் அது செல்ல வேண்டும். அப்போ இன்றைய தினம் வரை நாம் செல்லுகின்ற வெளிநாடுகள் எல்லாம் நான் அலுவலக ரீதியாகவும் ஆன்மீக சம்பந்தமாகவும் சிறியன் செல்லுகின்ற போதெல்லாம் கூட பலரிடம் நாம் பேசும்பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், உங்க தாத்தா எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவர்கள்கிட்ட நான் ஒரு பரிசு வாங்கியிருக்கேன் அப்படின்னு அவர்கள் இன்றைய தினம் வரை அதை நினைவில் கொள்ளுகின்ற வகையிலே அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது வாரியார் சுவாமிகள் முன்னெடுத்த ஒரு அற்புதமான முயற்சி. அது காலத்துக்கும் அவர்களுக்கு அவர்கள் நெஞ்சிலே நிழலாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நினைவாக அமைந்திருக்கிறது. அவ்வளவு அழகான உத்தி, அந்த இளைய தலைமுறையை இணைக்கின்ற உத்தி.
அவர்களை வந்து கேட்ட கேள்விகள் நிறைய கேள்விகள். இன்னும் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, வரியார் சுவாமிகள் எதிர்கொண்ட கேள்விகள் என்பது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அவர்கள் இருந்த காலகட்டத்திலே இருந்த சொற்பொழிவு முறைமைகள் என்ன, அவர்கள் எதிர்கொண்ட நிலைமைகள் என்ன என்பதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். அது வந்து நான் அதை நீட்டி விவரிக்க நான் விரும்பலை. ஆக ஆனால் அவர்கள் எவ்வளவு எதிர்நீச்சல் போட்டு வந்திருப்பார்கள் நமக்கு நன்றாக தெரிகிறது. ஒரு ஒருத்தர் வந்து ஒரு அது பதிவில் கூட இருக்கும்னு நினைக்கிறேன், அவருடைய வினாவிடை பதிவு புத்தகங்களில் கூட இருக்கும். ஒரு கேள்வி கேட்டாங்க அவர்கள் வந்து, நீங்கள் இந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இப்படியெல்லாம் சொல்கிறீங்களே, இதெல்லாம் வந்து வருகின்ற விஞ்ஞான காலகட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த ஆன்மீக புராண கதைகள் எல்லாம் ஒரு தடைகளாக இருக்காதா, இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு அவர்கள் கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள். ரொம்பவும் இயல்பா, அதாவது ஒரு கேள்வி கேட்ட அடுத்த நொடி அதற்கான ஒரு பதிலை ரொம்பவும் சரியாக சொல்லக்கூடிய ஒரு பாங்கு அவர்கிட்ட நம்ம பார்த்ததுன்னு அவர் அழகாக அவர் சொன்னார். வாரியார் சுவாமிகள் அற்புதமான தேர் வீதியிலே நடந்து வந்து தேரோட்டம் நடக்கிறது, தேர் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த தேர் ஓடிக்கொண்டே இருந்தால் என்ன ஆகும்னா, தேர் வந்து உங்களால் அதை கட்டுப்படுத்த முடியாது. அப்போது அந்த தேர் ஓட்டத்தை கட்டுப்படுத்தணும்னா என்னென்னா, அதுக்கு ஒரு தடை தேவைப்படும். தேர் கீழே வந்து ஒரு தடையை வைப்பாங்க, அந்த தடை இருக்கிறதுனால தான் தேர் நிற்க முடியும், தேர் தேரில் வர இறைவனை வணங்க முடியும், அதோடைய அழகை பார்க்க முடியும். அது தடை அவசியம்னு சொன்னார் அவர்கள். இது நீங்கள் தடையாக பார்க்காதீங்க, அதற்குரிய ஒரு பயனை பாருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து. இது இப்படியெல்லாம் வந்து சொன்னா இது எவ்வளவு, நான் என்னுடைய எனக்கு நினைவு தெரிந்து இதை நான் வந்து என்னுடைய 8வது வயதிலே படித்த ஞாபகம் எனக்கு. இன்றைய தினம் வரை என்னால் அதை நினைவு கொள்ள முடிகிறதுன்னா, அந்த கருத்து, அந்த கருத்திலே இருக்கக்கூடிய உவமை, அந்த உவமையை மிகச்சரியாக பொருத்தி காட்டக்கூடிய ஒரு திறமை. இப்படி வேறு எந்த பேச்சாளரிடம் நாம் பார்க்க முடியாது. இது ஒரு அவரிடம் பார்த்து வியக்கக்கூடிய அற்புதமான ஒரு பகுதி என்ற அளவிலே அவர்கள் அவர்களை பற்றி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். 63வது நாயன்மார் என்று சொல்லுகின்ற அந்த பெருமையை உடையவர். காரணம் என்னவென்றால், அவர்கள் கொண்ட கொள்கையிலிருந்து இன்றைய எந்த ஒரு நாளாலும் அவர்கள் மாற்றி கொண்டதே கிடையாது. அவர்கள் கொண்ட கொள்கையை திறமாக பிடித்து கொண்டவர்கள், ஒரு எந்த ஒரு வேளையிலும் அந்த கொள்கையிலிருந்து மாறியவர்கள் அல்ல. அவர்கள் அந்த கொள்கையினாலேயே வந்து பல பட்டங்களையும் விருதுகளையும் உதறி தள்ளியவர்கள் என்று பல பேருக்கு உடனாக இருந்தவர்களுக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனால் அவர் அதில் வந்து நாள்தோறும் இடைவிடாமல் தொடர்ந்து அந்த முருக வழிபாட்டை செய்யக்கூடிய பாங்கு என்பது எந்த பிரச்சனையாக இருந்தாலும், அது ஒரு மிகப்பெரிய மழையோ புயலோ எதுவாக இருந்தாலும், அவர்கள் அதிலிருந்து ஒரு நாள் கூட வழுவியது கிடையாது என்பது மிகப்பெரிய ஆச்சரியத்துக்குரிய ஒரு உண்மை. அந்த ஆச்சரியம் அதாவது பெரிய புராணம் நமக்கு எடுத்து காட்டியது என்ன, 63 நாயன்மார்களுடைய வரலாறுகளில் நாம் பார்க்கக்கூடியது என்னவென்றால், எந்த நிலையாக இருந்தாலும் அந்த நிலையிலே இருந்து தான் கொண்ட கொள்கையிலிருந்து மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு பாங்கு தான் அதனை நாயன்மார்களாக அவர்களை மாற்றியது என்கின்ற வரலாற்றை சொல்லுகின்ற பகுதி தான் நமது பெரிய புராணத்தினுடைய பகுதி. அதை அப்படியே வாழ்ந்து காட்டியவர் நமது வாரியார் சுவாமிகள். இவர்கள் அதனால்தான் வந்து முருகப்பெருமான் அற்புதமாக அந்த ஆன்மாவை அவருடைய இறுதி காலத்திலே வானோடு வானாக திருத்தணி மலை பகுதியிலே விண்ணிலே விமானத்திலே பறக்கும் பொழுது அவர்களை தன்னோடு இணைத்து கொண்டான் என்கின்ற அந்த செய்தியை நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் நாயன்மாராக இருப்பதிலே எந்த விதமான ஒரு ஐயமும் இல்லை. அவர்கள் செய்த கொண்ட கொள்கையிலே இருந்து மாறாமல் அவர்களுடைய பணியையும் சொற்பொழிவையும் இலக்கிய நயங்களையும் சொற்சுவைகளையும் வாரி வாரி வழங்கிய முறைமை என்பதை பார்க்கும் பொழுது, என்றென்றைக்கும் நாம் காலம் உள்ளவரை தமிழ் உள்ளவரை போற்றக்கூடிய ஒரு அற்புதமான திருமகனார் நமது வாரியார் சுவாமிகள் என்று சொல்லி, அவர்கள் என்னுடைய தீக்கை குரு, என்னுடைய முதல் தீக்கை குரு அவர். நான் என்னுடைய 11வது வயதிலே அவர்களிடம் வேண்டி விரும்பி அவர்களிடம் தீக்கை வாங்கிய அந்த தீக்கை குரு அவர்களுடைய சிறந்த தினம் என்ற தினம் என்பதனாலே அவர்களை பற்றிய ஒரு சில சிந்தனையை ஒரு குறுகிய அளவிலே செய்யக்கூடிய ஒரு
வாய்ப்பினை தந்த இறை திருவர்களுக்கு நன்றி வணக்கத்தையும் சொல்லிக்கொண்டு அவர்களுடைய வாழ்த்து துதியோடு அந்த இந்த சிந்தனையை நான் நிறைவு செய்கின்றேன். வாசலியார் செய்வ சூரியனார் வாழி வங்கிருபானந்த வாரியவர் வாழி நேர்கடையார் தொண்டல் வாழி நான் என்பான் அரும்பான் ஆளாவார் வாழி தேர்த்தடையாமலை நெறி செய்வார் வாழி திருக்கோயில் பணிகள் பலி செய்தார் வாழி ஏற்படையாம் வேலை ஏலன் நல்லருளால் எங்கா ஆன்றும் வாரியார் சுவாமி வாழி வாழி எங்க ஆண்டும் வாரியார் சுவாமி வாழி வாழி அழிவிழா ஆனந்த வாரி போற்றி அழிவிழா ஆனந்த வாரி போற்றி.